சமீபத்துல ரஜினி ரசிகர்களால் நடத்தப்படக்கூடிய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாக ஒரு வீடியோ அவங்க போடுறாங்க. ஒரு கோயில்ல சென்று ரஜினி வழிபட்டு விட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய ஐயருக்கு காணிக்கையாக பொருளாதாரத்தை போடக்கூடிய ஒரு வீடியோ. அதுல ரஜினி ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை ரஜினி ரசிகர்களால் பகிரப்பட்டது. அது 4 மில்லியன் அளவிற்கான வியூஸை தொடக்கூடிய அளவுக்கு வைரல் ஆகி போய் கொண்டிருந்தது. இந்தியாவில அதிகமான அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக ரஜினி இருக்கிறார். ஜெயிலர் படத்துக்காக 110 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக வழங்கப்பட்டது. பிறகு ஜெயிலர் படம் அதிகமான வசூல் எடுத்ததுனால நல்ல அதுல இருந்து சேர இந்த அடிப்படையில் ஒரு 100 கோடி ரூபாய் 210 கோடி ரூபாய் அந்த படத்திற்கென்று சம்பளமாக ரஜினிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவிலேயே ஷாருக்கானை விட விஜயை விட கமலை விட எல்லாத்தையும் விட அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக ரஜினி மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனோபாலா சொல்லக்கூடிய ஒரு பேட்டி எக்கனாமிக் டைம்ஸ்ல பாக்கலாம். நீங்க ரஜினிகாந்தை இந்தியால எல்லாத்துக்கும் தெரியும் அளவிற்கு பிரபலமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு கோயிலுக்கு வழிபட போறாரு. அங்கே அவர் ஒரு பொருளாதாரத்தை ஐயருக்கு தட்டுல தட்சணையா போடுறாரு, காணிக்கையா போடுறாரு. அதை போடும் போது கூட இவருடைய கை அந்த ஐயர் மேல பட்டுவிடக் கூடாது என்று அந்த ஐயரும் விலகிக் கொள்வதும் இவரும் கைப்படாம நான் அந்த பொருளாதாரத்தை போடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடியதை பாக்குறோம். கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க அவள சுத்தம். கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து படாது படாது படாது. எவ்வளவுதான் பெரிய இடத்தை ரஜினி அடைந்திருந்தாலும் எவ்வளவுதான் கோடி கணக்குல சம்பாதித்தாலும் பிறப்பால நீ வந்து கீழ்ந்தாதி, எங்களை விட நீ தாழ்ந்தவன், உன் மேல வந்து உன்னுடைய கை உன்னுடைய அங்கம் இங்க மேல பற்றக்கூடாது, பட்டா தீட்டு தொட்டா தீட்டு என்ற அடிப்படையில அந்த காட்சி அமைந்திருக்கிறத பாக்குறோம். இது இணையத்துல வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ரஜினி கோடி கணக்குல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அவர் போடக்கூடிய 100-ஐயும் 50-ஐயும் அவர் காணிக்கையா தூக்கி போடக்கூடிய தட்டுல போடக்கூடிய காசை எடுத்து தன்னுடைய ஜீவாதாரத்தை நடத்தக்கூடியவர் ஒரு ஐயர். அவர் உயர்ந்தவர், கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய காசு மூலமாகத்தான் தான் வாழ்றோம் என்று தெரிந்தாலுமே அவர் வந்து தாழ்ந்தவர் என்று பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுதான் சனாதனம். சில சகோதரர்கள் அந்த வீடியோலயே போய் கமாண்ட் பண்றாங்க, என்னப்பா இப்படி ஒரு ரஜினிகாந்துக்கே வந்து அன்டச்சபிலிட்டி தொடக்கூடாதுங்கிற அளவுக்கு பண்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், அதை பத்தி நீங்க பேச வேண்டாம், என்ன ஒரு சூழல் என்றால் ஒருத்தனை பிறப்பால நீ வந்து தாழ்ந்தவன், நீ தொடக்கூட தகுதி அற்றவன் என்று அவன் சொல்வது ஒரு கேவலம். அதை விட இது கேவலம் என்றால் அதை நான் ஒத்துக்கிறேன் பாருங்க. ஆமா நான் பிறப்பால தாழ்ந்தவன் தான், படாத தீண்ட தகாதவன் தான் என்று நான் ஒத்துக்கிறேன் பாருங்க. அதுதான் இருக்கிறதுல ஆகப்பெரிய கேவலம். ஒருத்த சொன்னானா நமக்கு கோபம் வரணும். அது எப்படி நீ எப்படி பிறந்தியோ அதே மாதிரிதான் நான் பிறந்தேன். உன்னை விட இந்த உலக அடிப்படையில நான் எல்லாத்திலயும் மேல இருக்கிறேன், பொருளாதாரத்துல மேல இருக்கிறேன், புகழ்ல மேல இருக்கிறேன், அந்தஸ்துல மேல இருக்கிறேன். நான் போடக்கூடிய காசை எடுத்துட்டு போய் உன் வயிறு வளர்க்கிறேன், உன் குடும்பத்தை நடத்துறேன், நீ எப்படி என்ன விட உயர்ந்தவனா இருக்க முடியும் என்ற கேள்வி வரணும். ஆனா ஒத்துக்கிறாங்க, ஆமா நீங்க உயர்ந்தவங்க நாங்க தாழ்ந்தவங்க என்ற நிலையை பார்க்கிறோம். இதுதான் இருக்கிறதுல ஆகப்பெரிய கேவலமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ரஜினிகாந்துடைய தேகமோ கையோ தன் மேல பட்டால் தீட்டு தீட்டாயிரும் நினைக்கக்கூடியவர்கள், அதுல கண்ணுங்கருத்தமா இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் போடுறாரு பாருங்க, தன்னுடைய கையால ஒரு காசை எடுத்து தூக்கி தட்டுல போடுறாரு, அந்த காசை மட்டும் எடுத்துக்கலாமா? அது எடுத்தா தீட்டு கிடையாது. அந்த காசுல வந்து சாப்பிடலாம், அந்த காசுல தன்னுடைய வயிறை வளர்க்கலாம், அது தீட்டு கிடையாது. காசை போடும்போது அவர் மேல பற்றக்கூடாது, அது தீட்டாயிரும். ரஜினியுடைய கை பிடித்து போடக்கூடிய காசை எடுத்தால் தீட்டு கிடையாது, ரஜினியுடைய கை பட்டா தீட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. அதனாலதான் சனாதனம் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், பிறப்பால யார் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் கிடையாது. 4வது அத்தியாயம் சூரத்துல் நிசாவுடைய 1வது வசனத்தில் அல்லாஹ் இறைவன் சொல்லுகிறான், உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்தோம், உங்களை பல்கி பிறகு செய்திருக்கிறோம். உங்களுடைய மூலம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான், அவங்கள்ட்ட இருந்துதான் உங்களை வந்து பல்கி பிறகு செய்திருக்கிறோம். பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா பிரச்சாரத்தையும் நிறைவு செய்து தன்னுடைய இறுதி பேருரையில மக்கள் மத்தியில லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில உரை நிகழ்த்துறாங்க. பிறப்பால யாரும் இங்கு உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது. கருப்பு நிறத்தவரை காட்டிலும் வெள்ளை நிறத்தவருக்கு என்ன மதிப்பும் கிடையாது உயர்வும் கிடையாது. வெள்ளை நிறத்தவரை காட்டி கருப்பு நிறத்தவருக்கும் எந்த உயர்வும் கிடையாது. அரபியரை காட்டிலும் அரபி அல்லாதவருக்கும் எந்த உயர்வும் கிடையாது. அரபி அல்லாதவரை காட்டிலும் அரபியருக்கும் எந்த உயர்வும் கிடையாது. உங்களால பிறப்பால, உங்களுடைய நிறத்தால, உங்களுடைய மதத்தால, உங்களுடைய இனத்தால, உங்களுடைய மொழியால, உங்களுடைய தோற்றத்தால எல்லாம் யாருக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லக்கூடியது பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு
டயரை தொடக்கூட முடியாத ரஜினியால ஒரு முஸ்லீமை கட்டி பிடித்து புகைப்படம் எடுக்க முடியுது.